வந்து 2009 முன்னாடி வரைக்கும் தமிழீழ பிரச்சனை என்பது இந்த பிராந்திய பிரச்சனையா இருந்தது. அதனால இந்திய அரசு வந்து தாங்களால் வந்து இது மேல ஒரு ஆதிக்கத்தை செலுத்த முடியும் நினைச்சிட்டு இருந்தாங்க. தமிழர்களுடைய நியாயமான கோரிக்கையை மறுத்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழீழ பிரச்சனைக்கு சர்வதேச பிரச்சனையா இருக்குது. இது இந்தியாவின் கட்டுப்பாட்டில் கிடையாது. இந்தியா முடிவெடுக்கக்கூடிய நிலையிலும் இந்தியாவை சார்ந்தும் தமிழீழ மக்கள் கிடையாது. இன்னைக்கு உலகத்துல பல்வேறு நாடுகள், இப்போ உதாரணமா பார்த்தா பராகுவே நாடு வந்து இந்த பிராந்தியத்தில் இல்லாத ஒரு நாடு, சம்பந்தமே இல்லாத நாடு. அந்த நாடு வந்து இனப்படுகொலைக்கான தீர்மானத்தை அங்கே பாராளுமன்ற நிறைவேற்றுறாங்க. இது போன்ற பல நாடுகள் இந்த இனப்படுகொலை குறித்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ அதில் வந்து இந்தியா தனிமைப்பட்டுட்டே போகுது. இதில் முக்கியமாக சொல்ல போனால், இலங்கை அரசுக்கு இந்தியா துணை செய்தது அப்படிங்கிறது சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மனித உரிமை செயல்பாட்டாளர்கிட்ட இந்தியா அம்பலமாக இருக்குது. உண்மையை சொல்ல போனால், இந்தியா இனப்படுகொலை இவ்வளோ நாள் இந்தியாங்கிற காந்தி நாடு எல்லாம் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இனப்படுகொலை இந்தியா வந்து துணை போனதுங்கிறது உலகத்தில் அம்பலமாகி இந்தியாவோட பேர் கெட்டு போயிருக்கு. அது குறித்து இந்தியா கவலைப்படாமல் இருக்கும் என்றால், இந்தியாவினுடைய முகம் என்பது சர்வதேச மட்டத்தில் இது காந்திய தேசம் அல்ல, இதுவும் சிங்கள தேசத்தை போல ஒரு இனப்படுகொலை ஆதரிக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடிய தேசம் என்றுதான் உலகத்தில் நிரூபணமாகும். இந்தியாவோட ஆட்சியாளர்கள் இதை பத்தி கவலைப்படலை என்றால் இந்தியாவினுடைய மதிப்பை பாதுகாக்க முடியாது. ஆனால் தமிழர்கள் அதுக்காக காத்துட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு இந்த மாநாடு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற நாட்டினுடைய தூதரகங்களுக்கும் நாங்கள் செய்தி கொடுத்துருக்கிறோம், சர்வதேசத்தில் கூட பிற நாடுகளுக்கும் இந்த செய்தி போயிருக்குது. அவர்கள் இதை குறித்தான கவனத்தை எடுத்துக்கிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஈழ ஆதரவு தகவல்களை நடவடிக்கைகளை இந்தியா கவனிக்குதோ இல்லையோ பிற நாடுகள் கவனிக்கின்றன. இப்போ நாங்கள் ஐநாவுக்கு ஜெனீவாக்கு போகும் பொழுது இங்கே நடக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய ஈழ ஆதரவு போராட்டங்கள் என்பது பல நாடுகளுக்கு தெரிஞ்சிருக்குது. பல நாட்டு பிரதிகள் நாங்கள் உதாரணமாக அந்த பராகுவே நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திச்சு பேசின பொழுது அவருக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விவரங்கள் தெரிஞ்சிருக்கு. பாலஸ்தீனுடைய பிரதிநிதிகள் சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியுது. அப்ப இந்தியா அதை பத்தி கவலைப்படலை. ஆனால் உலகத்திற்கு பல நாடுகள் இதை உன்னிப்பாக கவனிக்கின்றன. நாங்கள் அவங்களுக்கு தான் பேசுறோம். இந்தியா இது குறித்து அக்கறை எடுத்துக்கினால் இழப்பு இந்தியாவுக்கு தான். இந்தியா இழக்குதா இல்லையாங்கிற பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. தமிழர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அக்கறை. அப்ப இந்தியாவினுடைய தவறான வெளியுறவு கொள்கையை பற்றி திருத்துவதை பற்றியான அக்கறை இந்திய அரசுக்கு தான் இருக்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் இருக்கணும். தேசிய கட்சிகள் தொடர்ந்து தப்பு பண்றாங்க, அது குறித்து நான் கவலைப்பட முடியாது. ஆனா தமிழர்களுடைய பிரச்சனை சர்வதேச பிரச்சனை. இங்க ஏதாவது நடந்ததுன்னா உலகத்தில் இருந்து பல இடங்களும் கண்டனங்கள் வருது. இந்தியாவிடமிருந்து எந்த பதிலும் வர்றதில்லை. அப்ப இந்தியா தான் அம்பலமாகி இருக்கிறது. இந்தியாவினுடைய பேர் கெட்டு போகுது. அது இந்திய அரசு தான் கவலைப்படமே ஒழிய நாங்கள் கவலைப்பட முடியாது.